ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிள்ல தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி அப்படி தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து நம்ம வேரியபிள்ஸ் வேரியபிள்ஸோட டைப்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ நம்ம ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னாலே அதை வந்து ஒரு அதுக்கு ப்ரீவியஸாக கண்டிப்பாக ஒரு டேட்டா டைப் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ டுடே கிளாஸ்ல வந்து அந்த டேட்டா டைப்ஸ், ஸோ அந்த டேட்டா டைப்ஸ்ல வந்து என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ்னா என்னன்னா நம்ம கொடுக்குற டேட்டா, அதாவது நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூ வந்து என்ன டைப்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறது தான் வந்து என்னன்னா டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது என்னன்னா டூ டைப்ஸ் இருக்கு, ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ். ஸோ ப்ரிமிட்டிவ் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுக்க அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்லே வந்து என்னன்னா வந்து சைஸை வந்து டிக்ளேர் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு வந்து இந்த சைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் ஃபர்ஸ்டே பண்ணிடுவோம். ஸோ அதுதான் வந்து ப்ரிமிட்டிவ். நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸை பொறுத்து அது வந்து அதோட சைஸை வந்து அதுவாகவே எடுத்துக்கும். ஸோ அதுதான் என்னன்னா நான் ப்ரிமிட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் ப்ரிமிட்டிவ்ல வந்து வேல்யூஸ் வந்து என்னன்னா நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம ஓவர் ரைட் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ப்ரிமிட்டிவ்ல வந்து இண்டெக்ஸ் வேல்யூவை பொறுத்து நம்மளால வந்து வேல்யூஸை ஸ்வைப் பண்ணிக்க முடியும், எப்படின்னாலும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் ப்ரிமிட்டிவ்ல வந்து என்னன்னா ஃபோர் டைப்ஸ் இருக்கு, இன்டீஜர், ஃப்ளோட்டிங், கேரக்டர், பூலியன். ஸோ இன்டீஜர்ல வந்து என்னன்னா இன்ட்டு இன்ட்டு ஷார்ட் லாங் பைட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு நான் டைப் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து பைட் வேல்யூ வந்து என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணிப்பாங்க. இன்டீஜருக்கு வந்து ஃபோர் பைட்ஸ், ஷார்ட்டுக்கு வந்து டூ பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேட்டா டைப்புமே தனித்தனியாக பைட் வேல்யூஸ் வந்து டிக்ளேர் பண்ணிப்பாங்க. ஸோ இன்டீஜர் வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுக்குற ஒரு நம்பர், அதாவது ஒரு ஹோல் நம்பர் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்காக இன்டீஜர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம அதை இன்ட்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிப்போம். அதே இது ஃப்ளோட்டிங் வந்து அது ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து என்னன்னா ஃப்ளோட்டிங். ஃப்ளோட்டிங் வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்காக ஃப்ளோட்டிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ளோட்டிங் வந்து டூ டைப்ஸ் இருக்குது, என்னன்னா ஃப்ளோட் அண்ட் டபுள். ஃப்ளோட் டபுள். ஸோ ஃப்ளோட்ல வந்து அப் டு ஃபைவ் டு சிக்ஸ் டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டபுளில் வந்து அப் டு ஃபிஃப்டீன் டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் நம்மளால் வந்து என்ன ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அது பற்றி கேரக்டர். கேரக்டர் வந்து என்ன ஒரு பசங்கள் நமக்கு கேரக்டர் அப்படிங்கிறது என்னன்னா சிங்கிள் கோர்ஸில் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் கொடுக்குற ஏதாச்சும் ஒரு லெட்டரோ இல்லை ஏதாச்சும் நம்பரோ வந்து நான் சிங்கிள் கோர்ஸில் கொடுத்துருந்தேன் அப்படின்னாலே என்னன்னா அது வந்து கேரக்டராக வந்து டிக்ளேர் ஆகிடும். பூலியன், பூலியன்ங்கிறது வந்து ஜஸ்ட் ட்ரூவாக ஃபால்ஸான மட்டும்தான் எனக்கு வந்து ஸோ ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன்னா அது வந்து ட்ரூவாக ஃபால்ஸான் மட்டும் எனக்கு செக் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால வந்து நான் வந்து பூலியன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ரிமிட்டிவ். நான் ப்ரிமிட்டிவ் வந்து என்னன்னா ஸ்ட்ரிங்கு அரே. ஸோ ஸ்ட்ரிங்குங்கிறது என்னன்னா நம்ம ஒரு இதை வந்து டபுள் கோட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங். நான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸை வந்து ஒரு சிங்கிள் வேரியபிள் வந்து என்னால் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் ஸோ அந்த என்ன ஸ்ட்ரிங் அரைலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து என்னன்னா நான் டபுள் கோட்ஸை வந்து டிக்ளேர் பண்ணணும். அரை கான்செப்ட்ல வந்து நம்ம நார்மலாக ஒரு ஸ்பார்க் ஜாக்கெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னா அரை. ஸோ அரையிலே வந்து என்னன்னா டூ டைப்ஸ் இருக்குது, சிங்கிள் டைமென்ஷனல் மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லிட்டு டூ டைப்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து